நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு பிரீமியம் வீடியோவில் சில முக்கியமான சந்தேகங்களுக்கு விளக்கங்களை சொல்லலாம், விளக்கங்களை பார்ப்போம். பெரும்பாலும் வந்து சில பேர் வந்து கேள்வியை எவ்வாறு கேட்பது அப்படிங்கிற ஒரு இது இல்லாமல் கேட்குறீங்க. எப்படி என்ன கேள்வி கேட்குறது? பேசிக்கே வந்து ஒரு ஆர்வம் மிகுதியில் ஜோதிடத்துக்குள்ளே வந்துட்டீங்க. நானும் வந்து உங்களுக்கு தலைகீழாக தான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதாவது உண்மையை சொல்லப்போனால் இது எங்கேயோ ஆரம்பித்து எங்கேயோ போய்கிட்டுருக்கு. நான் வீடியோ விளக்கங்கள், ஜோதிட விளக்கங்கள் கொடுக்க ஆரம்பித்தது ஜோதிடத்தில் ஓரளவிற்கு ஞானமுள்ள, ஜோதிடம் இதுவரைக்கும் ஒரு தெளிவான ஒரு நிலையில் இல்லாத, இன்னும் சொல்லப்போனால் ப்ரொஃபஷனல் அஸ்ட்ராலஜர்ஸ், ஒரு 10 வருடமாக அனுபவம் இருக்கின்ற ஒருத்தருக்கு புரிகிற சில சப்ஜெக்டுங்களை லேசாக போகிற புகழ சொல்லலாம் அப்படின்ற ஒரு புதிய பரிமாணத்தை தரலாம் அப்படிங்கிற ஒரு இதில் சொல்ல ஆரம்பித்தேன். இது என்ன ஆச்சுன்னா, அப்படியே நம்ம கிணறு விட்ட பூதம் கிளம்புன மாதிரி ஜோதிடமே என்னன்னு தெரியாதவங்க சில பேர் உள்ளே வந்துட்டு உங்கள் இன்ட்ரெஸ்டிங்கால கற்றுக்க ஆரம்பிச்சிட்டிங்க. அப்போ என்ன ஆகுது, ஒரு முறை வேடிக்கையாக குறிப்பிட்டேன். எப்படி குறிப்பிட்டேன்னா, எம்ஏ கிளாஸ் நடத்திக்கிட்டு கீழே அப்படியே இறங்கி வந்துக்கிட்டு இருக்கேன். எம்ஏ ப்ரொஃபஸராக இருக்கிறவன் மெதுமெதுவாக எல்கேஜி ப்ளே ஸ்கூல் டீச்சராக இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி எம்ஏ கிளாஸ் நடத்திட்டு இப்போ வந்து உங்களுக்காக கீழே இறங்கி வந்துக்கிட்டு இருக்கிறேன்னு சொன்னேன். அதான் வேடிக்கை. இன்னும் சில நிலையில் சில கமெண்ட் படித்தா ரொம்ப காமெடியாக சிரிப்பாக இருக்குது. அதாவது ஜோதிடத்தையே புரிஞ்சிக்காமல் இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்ட்டு ஒரு குருவிடம். ஆனால் ஒன்று சொல்கிறேன், எதையும் கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலையே வந்து ஒரு குருவுக்கிட்ட எதை வேணாலும் கேட்கலாம் அப்படின்றது ரொம்ப ஆரோக்கியமானது. அதே போல் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு ஜோதிடருக்கும் ஒரு மருத்துவருக்கும் கோபமே வரக்கூடாது. ஒரு ஜோதிடருக்கு கோபம் வருதுன்னா நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க. ஜோதிடரே இல்லை, யாராக இருக்கட்டும், ஒருவரிடம் ஒரு கேள்வி கேட்குறீங்க. அவர் வந்து உங்களுக்கு பதில் சொல்வதற்கு பதில் அவர் கோபப்படுகிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவருக்கு பதில் தெரியலேன்னு அர்த்தம். அதான் உண்மை. இங்கே இந்த நிலையில் தெரியாத கேள்வியை நீங்கள் கேட்கும்போது இயலாமையினால் தான் ஒரு மனிதனுக்கு கோபம் வரும். அதனால தான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு நல்ல ஜோசியருக்கு கோபம் வரக்கூடாது, கோபம் வந்தால் அவருக்கு அந்த பதில் தெரிலன்னு அர்த்தம். அதனால் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் எனக்கு கோபமே வராது. ஏன்னா ஓரளவுக்கு பரம்பொருளின் அருளினால் நான் ஓரளவுக்கு வேதிக் அஸ்ட்ராலஜியில் தெரிஞ்சு தான் வச்சுருக்கிறேன். ஆனால் சில நேரங்களில் சில கேள்விகள் படித்தா சிரிப்பாக இருக்குது. இப்போ இன்றைக்கி ஒரு 20 கமெண்ட்டை எடுத்து வச்சுருக்கிறேன், அதில் ஒரு 5-6 கமெண்ட்டு சிரிப்பாக இருக்குது. அதாவது ஜோதிடத்தையே ஒரு மாதிரி குழப்பலாக சொல்லக்கூடிய சில கேள்விகள், அதை ஒன்றை ஒன்றா பார்ப்போம். சரி, இப்போது முதல்ல ஒரு கேள்வி பார்த்துறேன். முதல் கேள்வி யாருன்னா காளிதாசன் எல்லா விளக்கங்களும் பொதுவாக சனி, செவ்வாய், ராகு, குரு, சுக்கிரன், சந்திரன் அப்படின்னு தான் பெரும்பாலும் முதன்மையாக சொல்கிறீங்க. குறிப்பாக கேது, சூரியன் எந்த விளக்கங்களுக்கும் 2வது பட்சமாக வருதே? ஏன் எந்த கேள்வி கேட்டாலும் சனி, செவ்வாய், ராகு, குரு, சுக்கிரன், சந்திரன் சொல்லிடுறீங்க? கேதுவையும் சூரியனையும் ஏன் 2 பட்சம் 2வது பட்சம் ஆக்கிடுறீங்க? என்ன காரணம்? பெரும்பாலும் சூரியன் எந்த நல்ல விஷயத்துலையும் கெட்ட விஷயத்துலையும் பெரும்பாலும் முதன்மையாக இருக்கிறதுனால சூரியன் தானே, முதன்மை கிரகம் சூரியன் தானே, தலைமை கிரகம் சூரியன் தானே, அவரையும் குறிப்பிட மாட்டேன்றீங்க. சில நிலைகளில் அதாவது மகர லக்னத்திற்கு அட்டமாதிபதியாகி தசம் மட்டும் வந்தால் கெட்டதை செய்வார் அப்படின்னு சொல்கிறீங்க. மற்ற எந்த வகையிலையும் முதன்மையாக ஏன் சூரியனை சொல்ல மாட்டேன்றீங்க? காளிதாசன், ஜோதிடம் பார்க்க வருவதே ஒரு இயல்பான ஒன்று நடக்காத நிலையில் தான் ஜோதிடம் பார்க்க வருவீர்கள். நீங்களாக இருக்கட்டும் அல்லது வேறு யாராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் ஜோதிடத்தை நீங்கள் பார்க்க வர்றீங்கன்னா இயல்பாக கிடைக்க வேண்டிய ஒன்று கிடைக்கல, தடைப்படுகிறது. அந்த தடைப்படுவதற்கான கிரகங்கள் பாவ கிரகங்கள், முழுமையான பாவ கிரகங்கள் சனி, செவ்வாய், ராகு. அதாவது ஐயா ஆதித்தனார் அவர்கள் பத்திரிகை உலகத்தை, இன்றைக்கு வந்து மீடியா, சமூக மீடியா அதிகமாக வளர்ந்துருக்கலாம், சோஷியல் மீடியா இன்றைக்கி வளர்ந்த ஒரு காலகட்டத்தில், அன்றைக்கு அச்சு ஊடகங்கள் தான் இருந்தது, அச்சு ஊடகங்களே தோன்றாத ஒரு காலத்தில் தமிழில் வந்து தினத்தந்தி பத்திரிகையை வெற்றிகரமாக ஆரம்பித்து தானே அச்சடித்து தானே பிரிண்ட் ஆக்கி தானே தொழிலாளியாக நின்று அச்சடித்து தானே கட்டுகளை சுமந்து கொண்டு போய் தானே ஏற்றி தானே
அந்த பத்திரிகையை ஆலமரமா ஆக்கின ஐயா ஆதித்தனார் ஐயா அவர்கள், தமிழர் தந்தை சீப்பா ஆதித்தனார் ஐயா அவர்கள் ஒருமுறை சொன்னார். அவர் தான் வந்து அவருடைய பத்திரிகை அனுபவங்கள், பத்திரிகை கருத்துக்கள் ஜேர்னலிசம் படிக்கிறவங்களுக்கு பாடமாக வைக்கப்பட்டிருக்கு. ஜேர்னலிசம் படிக்கிறவங்களுக்கு அவருடைய பத்திரிகை கருத்துக்கள் பாடமாக வைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய ஒரு கருத்து, செய்தி என்பது எப்படி இருக்க வேண்டும்? நாய் மனிதனை கடித்தால் அது செய்தி அல்ல, அந்த நாயை மனுஷன் கடிச்சா அது செய்தி. அதான் ஃபர்ஸ்ட் பேஜ் நியூஸ் அடிக்கடி சொல்லுவார். கற்றுக்கொள்ளக்கூடிய நிருபர்களுக்கு ஒரு எளிமையா, ஒரு விஷயத்தை எளிமையா சொல்றவங்க என்றைக்குமே லெஜண்ட். தினத்தந்தி ஏன் இவ்வளவு சக்சஸ் ஆச்சுன்னா அது எளிமையா சொல்லுச்சு. ஆக இதை ஏன் இங்க குறிப்பிடுறேன் அப்படின்னு சொன்னா, நீங்க கேட்ட கேள்வி ஏன் வந்து சூரியன் தானே முதன்மை கிரகம், சூரியனை வச்சுத்தானே எல்லாமே இருக்கு, சூரியனை வச்சுத்தான் எல்லாமே இருக்கு. அப்போ ஏன் நீங்கள் எந்த விஷயத்துக்கும் சூரியனை செகண்டரி ஆகிட்டு சனி செவ்வாய் ராகு குரு சுக்கரன் புதன் இதை மட்டுமே, குரு சுக்கரன் சந்திரன் இதை மட்டுமே சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க ஜோசியத்தில், சூரியனை சொல்றது சொல்றது இல்லையே? இதற்கு தான் இந்த பதில். நாய் மனிதனை கடிப்பது எப்போதும் நடைபெறுகிறது. நாய் மனுஷனை கடிச்சா அது நியூஸே கிடையாது. அந்த நாயை திருப்பி மனுஷன் கடிச்சிட்டான்னா அன்னைக்கு ஃபர்ஸ்ட் பேஜில் நியூஸ், நான் மனிதன் கடித்து நாய் மரணம், அல்லதுனா மனிதன் நாயை கடித்தார் கடித்து கொன்றார் அப்படின்னா அது ஒரு பெரிய நியூஸ். இயல்பாகவே நடக்கின்ற சில விஷயங்களை என்றைக்குமே நம்ம கண்டுக்க மாட்டோம். இயல்பாகவே நடப்பது சூரியன் முதன்மையானவர். அவரால் வந்து என்ன, பாதிச்சுவர் அரைச்சுவர் அரைப்பாவர். சூரியனுடைய விஷயங்கள் தகப்பனார் இருக்கிறார், தகப்பனாரால் தான் வந்தோம், அப்பா இல்லாமல் நம்ம இல்லை. அதற்காக வாழ்நாள் முழுக்க நம்ம அப்பாவையே கட்டிக்கிட்டு அழுகிறது இல்லையே. 25 வயசானவன கல்யாணம் பண்ணிட்டு தனியாக போய் பொண்டாட்டியை கட்டிட்டு தானே, அப்பானால தானே வந்தோம், அப்பா அம்மானால தானே வந்தோம். ஏன் அம்மா அப்பாவை பிரிஞ்சு 25-26 வயசுக்கு அப்புறம் தனியாக ஒரு குடும்பம்னு ஒரு புருஷனையும் பொண்டாட்டியோ கட்டிக்கிட்டு நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்கிறோம்? சூரியன் முதன்மையானது, சூரியனால தான் வந்தோம். ஆனால் சூரியன் அரைப்பாவர் அரைச்சுவர். இதில் அடிக்கடி சொல்லுவேன், சூரியன் வந்துட்டீங்கன்னா பூமின்னு எடுத்தணும்னு சொல்லுவேன். இன்னொரு கேள்வி கூட எங்கேயோ எடுத்து வச்சுருக்கிறேன், அந்த கேள்வி எங்கேயோ இருக்குது, அதுக்கும் பதில் சொல்லுவேன். அதுலேயும் இது தான் பதில். சூரியன் ஜோதிடத்தில் சூரியன் என்று குறிப்பிடப்படுவது உண்மையில் சூரியன் அல்ல, சூரியன் பூமி தான். பூமியைத்தான் சூரியன்னு சொல்கிறோம். சூரிய பூமிக்கு கிடைக்கின்ற சூரிய ஒளியைத்தான், ஏன் பாதி சுபர் பாதி அசுபர்னு சொல்கிறோம், பாதி பகல் பாதி நைட், பகல் இரவு தோற்றங்கள் பாதி பாதி 50-50% வர்றதுனால தான் அரை சுபர் அரைப்பாவர். அதை வந்து ஆர்டிக்கல் எழுதியிருக்கிறேன் படிங்க. நிறைய பேர் உண்மையிலேயே என்னுடைய ஆர்டிகளில் படிக்கிறதுக்கான ஆர்வங்கள் இல்லை, அல்லது படிப்பதற்கான ஆர்வம் குறைந்து கொண்டே வருகிறதுனால எழுத்தில் நான் எழுதுனது நிறைய விஷயங்கள், அந்த விஷயங்கள்லாம் அப்படியே கொட்டி கிடக்குது ஆப்லேயும் பிளாக்லேயும் வெப்சைட்லேயும். அதை படிக்காமல் டைரெக்டாக வீடியோவில் வந்துடுறீங்க, வேற தேடுறதுக்கான ஆர்வமும் இல்லை அல்லது நேரம் இல்லை. ஏதோ ஜோதிடத்தை எளிமையாக எழுதுறதுனால உங்களுக்கு அதில் ஒரு ஆர்வம் வந்துருச்சு, ஆனால் இதுக்காக இவனை மாதிரிலாம் போய் 24 மணி நேரம் நம்ம தேடிக்கிட்டு இருக்க முடியாதியா அப்படின்ட்டு ஒரே வார்த்தையில் கீழே கமெண்ட்டாக கொடுத்துட்டீங்க. சூரியன் என்பவர் தலைவராக இருந்தாலும் அவர் யாரையும் கெடுக்கிறதில்ல, அவர் யாரையும் பூஸ்ட் பண்ணுறதில்ல, அவருடைய இயல்பை செய்கின்ற கிரகம் அது. ஆனால் நம்ம அடுத்து சொல்கிறோம் இல்லையா, மற்ற இந்த 6 கிரகங்கள் காம்பினேஷன் காட்டினீங்க இல்லையா, உதாரணமாக மிக முக்கியமான கிரகமான சனி செவ்வாய் ராகு பாவக்கிரகங்கள் எவரோடு சேருகின்றதோ அப்போது அவர்களுடைய இயல்பை தடுத்து கிடைக்க விடாமல் செய்யும், வேலையை கிடைக்க விடாமல் செய்யும், திருமணத்தை கிடைக்க விடாமல் செய்யும், குழந்தையை கிடைக்க விடாமல் செய்யும், பணத்தை கிடைக்க விடாமல் செய்யும், மனிதனுக்கு தேவையான அத்தனையும் கிடைக்க விடாமல் செய்யும். கிடைக்க விடாமல் செய்யும் பொழுது தான் நீங்கள் ஜோதிடத்துக்குள்ளே வருவீங்க, ஜோதிடம் கேட்க வருவீங்க, இதை டிஸ்டர்ப் ஆவீங்க, அப்போ தான் வந்து நீங்கள் நாயை கடிப்பீங்க. புரியுதுங்களா? சூரியன் நீங்கள் நாயை பார்த்தோன்னே ஓடும், நீங்களாம் என்னைக்காக நாள் நாயை கடிச்சிங்கன்னா நாய் கடிச்சிருச்சுப்பா என்ன பண்ணுறதுப்பா மருந்து போட்டு போய்கிட்டே இருப்பீங்க. இயல்பானது சூரியன், அந்த இயல்பானது எதையுமே செய்யாது. அந்த இயல்பான சூரியன் என்றைக்கு அது நாயை மனுஷன் கடிக்கனா மாறுதுன்னா நீங்கள் கேட்ட மகர லக்னத்துக்கு தான். மகர லக்னத்துக்கு சூரியன் வருகிறார், கடுமையான கெடுபலன்களை செய்ய போகிறார். அப்போ அங்கே அவரை முதன்மைப்படுத்தி சொல்வோம். சுபத்துவம் பாபத்துவம் தியரியை முழுமையாக நீங்கள் புரிந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த கேள்விகள் வராது. சுபர் பாவர் அரை சுபர் அரை பாவருக்கு அங்கே வரவே கூடாது. சுபர் பாவர் நீங்கள் கேட்டது சுபத்துவம் பாவத்துவம். இந்த சுபர்கள் அவர்களால் நன்மைகள் நடக்கின்றன, பாவர்களால் தீமைகள் நடக்கின்றன.
நன்மைகளும் தீமைகளும் கலந்து நடக்கின்ற செய்கின்ற ஒருவனை நாம் என்றைக்குமே கண்டுக்க மாட்டோம். ஒரு அவனா அவன ஆம்பளையிலையும் சேர்த்தில பொம்பளையிலையும் சேர்த்தில போயாண்டுருவோம். ஒருத்தன் நல்லவனா ரொம்ப நல்லவன்ப்பா எவ்வளோ அடித்தாலும் தாங்குவான் பார்ப்போம் கேட்டால் கொடுப்பான். அவனா மகா மோசமானவன் கிட்ட போயிடாத நமக்கு உதவும். இந்த நடுவாந்தர் இருக்கிறவனை என்றைக்குமே பார்க்க மாட்டோம். இந்த நடுவாந்தர் இருக்கிற ஆள் சூரியன். அவர் முதன்மையான கிரகம் பதிலாக ரெண்டாவது. அவரை தான் சுவர்லையும் சேர்க்கல பாவத்தில் பாவர்லையும் சேர்க்கலையே. சுகத்துவம் பாவத்துவத்தின் நடு அமைப்பில் தானே ரெஃப்ரி. அவர் விளையாடவே இல்லை, விளையாட்டு வீரர்களின் நடுவில் நிற்கிறார். ஆகவே வந்து சூரியனுக்கு என்றைக்குமே முதன்மை அமைப்பு இல்லை. சுகத்துவம் பாவத்துவம் எவை தடுக்கிறதோ எவை கொடுக்கிறதோ அவர் அவைகளுக்கு தான் முக்கியம். சரியா? கேள்வி உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. சரியா? சரி, அடுத்தது ஒரு சின்ன கேள்வி. வசந்தன் வசந்த் கிரகங்கள் வர்க்கோத்தமம் அடைந்தால் ஆட்சிக்கு நிகரான பலத்தை அடைவதை போல லக்னம் வர்க்கோத்தமம் அடைவது பலம் எடுத்துக்கலாமா? நிச்சயமாக நிச்சயமாக. வர்க்கோத்தம லக்னம் அப்படின்னா லக்னம் சுபத்துவம் அடைந்திருக்கிறதுன்னு பொருள். கிரகங்கள் வர்க்கோத்தமம் அடைந்தால் ஆட்சி பலம், லக்னம் வர்க்கோத்தமம் அடைந்தால் அவன் திடமானவன் என்று பொருள். லக்னம் லக்னாதிபதி வலுத்தார், லக்னம் லக்னாதிபதி வலுத்தார், லக்னம் லக்னாதிபதி வலுத்தார். இந்த லக்னம் வலுத்தால்னா என்ன? ராசியின் லக்னம் சுவர் பார்வை பெறுதல். லக்னத்தில் அந்த லக்னம் எந்த வீட்டில் இருக்கிறது, பாவர் வீட்டில் இருக்கிறதா, லக்னம் அம்சத்தில் சுப வீட்டில் அமைகிறதா பாப வீட்டில் அமைகிறதான்றதை பொறுத்து தான் லக்னத்தின் வலு. லக்னத்தின் வலு மிக அவசியம். வர்க்கோத்தம லக்னம் நிச்சயமாக சுபத்துவம் ஆட்சி பலத்திற்கு நிகரான ஒரு அமைப்பை கண்டிப்பாக அடைகிறது. லக்னம் வலுத்தவன் நல்ல சிந்தனை, திடமா நல்ல சிந்தனை இல்லை, திடமான சிந்தனை உள்ளவனா இருக்கும். நல்ல சிந்தனைன்றது அந்த லக்னம் பெறுகின்ற சுப தொடர்பை பொறுத்தது. திடமான சிந்தனை உள்ளவனாக இருப்பான். சரியா? சரி, அடுத்து ஒரு வேடிக்கையான கேள்வி சொன்ன இல்லையா, அது இப்போ ஒன்று வருது பாருங்க. சரவணராஜன் திரு ஆதித்ய குருஜி, ரொம்ப நன்றி திரு ஆதித்ய குருஜி. இரண்டு கிரகங்கள் தங்களுக்குள் பரிவர்த்தனை என்பது போல மூன்று கிரகங்கள் தங்களுக்குள் தங்கள் சொந்த வீடுகளை மாற்றிக்கொண்டால் அதுவும் பரிவர்த்தனை ஆகும் தானா? இப்படிலாம் கிடையவே கிடையாது. கீழே நீங்கள் ஒரு கண்டக்டர் கொடுத்துருக்கிறீங்க, படிக்கிறதுக்கு தலை சுத்துது எனக்கு, கடிக்கிறதுக்கு தலை சுத்துது. அதாவது ஜாதகத்தை கணிக்கும் போது கணக்கில் எடுத்துக்கொள்ளலாமா? உதாரணமாக கன்னி மிதுனத்தில் சூரியனும், கன்னியிலையும் மிதுனத்திலையும் சூரியன் ஒரே நேரத்தில் இருக்க முடியாதுல்ல. நீங்கள் சொல்கிறத புரிஞ்சுக்கிற அளவுக்கு எனக்கு அறிவு இல்லைன்னு நினைக்கிறேன். சிம்மத்தில் சுக்கிரனும் ரிஷப துலாத்தில் புதனும் இருக்கின்றன என்று வைத்துக் கொள்வோம். இந்த வச்சுக்கிற வேலையே வேண்டாம். ஜோசித்த சரவணராஜன் திரு ஆதித்ய குறிச்சி சொல்லுகிறேன். ஜோசியத்தை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கங்க. பரிவர்த்தனை என்பது இரண்டு கிரகங்கள் மட்டும் தங்களுடைய வீடுகளை மாற்றிக்கொள்வது தங்களுடைய இருப்பிடங்களோடு. மூன்று வீடுகளை எந்த காலத்திலும் கிழக்க உதிக்கிற சூரியன் மேற்க உதிக்கும் போது வேணால் மாற்றிக்கும். ஜோசியத்தை கரெக்டாக புரிஞ்சுக்கங்க. கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அப்புறமா கேள்வி கேளுங்க. என்ன சரவணராஜன் திரு ஆதித்ய குருஜிக்கிட்ட கேள்வி கேட்கும்போது சரியாக புரிஞ்சுக்கிட்டு அப்புறமா கேள்வி கேளுங்க. இது மாதிரி நீங்கள் கேட்குறீங்கன்றதுக்காக உங்கள் கேள்வியை தேர்ந்தெடுத்தேன். சரியா? சரி, மிக முக்கியம். சக்தி சுரேஷ் வி, சக்தி சுரேஷ் வி ஐயா வணக்கம். தங்கள் பாணியில் ஒரு ஜாதகத்தில் திருமண பொருத்தம் பார்க்க சரியான விதிகள் என்ன? கரெக்ட். இந்த கேள்வி ரொம்ப நாள் எதிர்பார்த்த மாதிரி டக்குன்னு ஒரு சிநேகிதம் வந்துடுச்சு. யார் எடுத்தீங்க, யார் சொல்றீங்க? ஒரே நிமிஷம். சக்தி சுரேஷ் வி தங்கள் பாணியில் திருமண பொருத்தம் பார்க்கறதுக்கான விதிகள் என்ன? சரி, இதை நான் விதிகளாக சொல்லலை, ஜாதக அனுகூல பொருத்தம் அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஜாதக அனுகூல பொருத்தம்னு மூல நூல்களே அனுகூலமான ஜாதகங்களா, இணையான நல்ல ஒரு ஓரளவுக்கு சேர்த்து வைக்கக்கூடிய ஜாதக அமைப்புகளாக அது இருக்குமா, எப்படி அதை வந்து கணக்கில் எடுத்துக்கிறது, அதை வந்து எப்படி பார்க்கறது அப்படின்றதான். இதுக்கான முறையான கைடன்ஸ்லாம் இல்லை. இந்த பத்து பொருத்தன்றதே பொய்னு ஒரே இடத்துல முடிச்சிருவேன். சும்மாலாம் உங்களுக்கு விளக்கிக்கிட்டு இருக்கிறதுக்கு அவசியமே இல்லை. இதெல்லாம் விளக்கிக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தால் இந்நேரம் வேஸ்ட். இதை விட நீங்கள் வேற கற்றுக்கலாம்.
பத்து பொருத்தம் என்பது சுத்தம், வேஸ்ட், காலத்திற்கு தூக்கி போட்டணும். இந்த நட்சத்திர பொருத்தம், இந்த நட்சத்திரம் நட்சத்திரம்னா வந்துடாதீங்க, நட்சத்திரத்துக்குள்ளே தாண்டி அந்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் அதுக்கு இது பொருந்தாது இதுக்கு அது பொருந்தாது. அதில் விட மிக மோசமாக எல்லாத்துக்கும் கீழே ஒன்று மனசு ஒத்து போயிட்டால் பொருத்தமே பார்க்காதரானுமா, அப்புறம் என்னத்துக்கு பொருத்தம்? அப்புறம் வந்து அந்த விதி விளக்கு இந்த விதி விளக்கு இந்த விதி விளக்கு பத்து பொருத்தத்தை பார்த்து தலை சுற்றி போயிட்டு தான் அப்புறம் தூக்கி போட்டாங்க. ஆய்வு செய்யாத எதையும் ஒத்துக்காதீங்க. பத்து பொருத்தத்தை ஒரு முறை குறிப்பிட்டேன், இது எப்படி வந்திருக்கும், 500 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க, 800 வருஷத்துக்கு முன்னாடி போயெலாம் பார்க்க முடியாது. உண்மையை தான் உண்மைன்னு ஏற்றுக்கணும், பொய்யை பொய்யுன்னு தான் சொல்லணும். தலைகெல்லாம் வந்து எங்கேயும் எதையும் சொல்லக்கூடாது. சரி, பத்து பொருத்தம் எப்படி வந்திருக்க வேண்டும்? எல்லாத்தையுமே யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாள்னா, எல்லாத்தையும் யோசிச்சுட்டே இருக்கிறாள், எப்படி இது வந்திருக்கும், அப்படி வந்திருக்கும், எப்படி வந்திருக்கும், ஏன் இந்த இடத்துல இதை சொன்னாங்க. ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கலாம்னா தூக்கம் வராது. ஏன்னா மிக ஆர்வமான ஒரு விஷயத்தை ஒரு முறை எதிரோ ஒன்றை படித்தேன், பிரபஞ்சம் ஒரு பெண் தன்னை மெதுமெதுவாக எப்படி வெளிப்படுத்துவாளோ அதுபோல காக்க வைத்து வெளிப்படுத்துகிறதுன்னு ஒரு இடத்துல ஒரு வரி படித்தேன். அப்படியே அசந்து போய் நின்னேன். அது அந்த பிரபஞ்சத்தை ஜோதிடம்னு போட்டுக்கலாம். படிக்க 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 பழக பழக அனுபவம் வர 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 ஜோதிடம் மெதுமெதுவாக உங்ககிட்ட அப்படியே தன்னை வெளிப்படுத்தும், அப்படியே உங்களை விளையாட்டு காட்டும், ஆர்வமாக இருக்கும். அப்போ சில விஷயங்கள் நுணுக்கங்கள் புரியும். அப்போ இந்த அமைப்பில் பத்து பொருத்தம் என்பது எப்படி வந்திருக்கணும் அப்படின்னு ஒரு தடவை வேடிக்கையாக சொன்னேன், உண்மையாக கூட இருக்கலாம். ஒரு ஒரு ஊரில் மெத்த படித்த அறிவார்ந்த ஜோதிடர், பிரபலமான ஜோதிடர், அவருக்கு நல்ல ஜோதிடர், நல்ல ஜோதிடர் வச்சுக்கோமே, பிரபலமானவங்கள்லாம் இதுன்னு கிடையாது, என்னையும் சேர்த்தான் சொல்கிறேன். ஞானமுள்ளவர்கள் அல்லது அவ்வளோ பேரும் பிரபலமானவர்கள் இல்லை, பிரபலமான ஞானமுள்ளவர்கள் அனைவருமே பிரபலமாயிரல, பிரபலமானவர்கள் அனைவருமே ஞானமுள்ளவர்கள் அல்ல, என்னையும் சேர்த்தே சொல்லிக்கிறேன். ஒரு ஞானமுள்ள ஜோதிடர் அந்த காலத்தில் வழி வழியாக தானே வந்தது, ஜோதிஷர் புள்ள ஜோசியர் சொன்னார், ஜோசியர் பேரன் ஜோசியர் சொன்னார், இப்படி தான் வந்துக்கிட்டு இருந்தது. அப்போ அந்த காலத்தில் ஜோதிட ஞானமே இல்லாத, ஜோதிட அறிவே கற்றுக் கொடுத்தாலும் கற்றுக் கொடுக்க இயலாத முடியாத திராணி இல்லாத ஒரு ஒரு மகனுக்கு தான் தனக்கு பிறகு இந்த மகன் எப்படி பிழைச்சிக்க போகிறானோ அப்படின்னு ஒரு மனம் கசந்த நேரத்தில் கொடுக்கப்பட்ட அட்டவணை தான் இது. ஏன்னா ஜோதிடம் என்பது ஒரு ஈஸியான தொழில், கிராமங்களில் ஒரு 100-200 உட்காந்த இடத்துலேருந்து சம்பாதிச்சு போயிடலாம். 200-300 நீங்கள் கிராமத்தில் வீட்டிலே உட்காந்து சம்பாதிச்சிட்டிங்கன்னா அதுக்கு மேலே உங்கள் நீங்கள் தான் வீட்டில் உங்கள் கொண்டாட்டிங்க, நீங்கள் தான் ஹீரோ, சும்மாவே சம்பாதிச்சிட்டிங்கன்னா. அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் இன்னி வரைக்கும் பாருங்கள், ஒரு இடத்துல உட்காந்துட்டு ஜோசியரை தேடி தான் வந்து காசு கொடுத்துட்டு போகிறீங்க அவரவருடைய தகுதிக்கேற்ற மாதிரி. இன்றைக்கும் நகரத்தில் ஒரு 1000 ரூபா சம்பாதிக்கிற ஜோசியர், தினசரி 1000 ரூபா சம்பாதிக்கிற ஜோசியர் பெரிய ஆள் தான், உட்காந்த இடத்துலேருந்து நோவாமல் வந்து ஒரு 1000 ரூபா சம்பாதிச்சு போயிடறாருல. அப்போ அந்த மாதிரியான ஒரு தொழிலாக இருக்கும்போது இதை வந்து தன்னுடைய மகன் எப்படி செய்வான் அப்படிங்கிற போது, அவன் செய்ய மாட்டான், நம்ம செத்து போனதுக்கப்புறம் இவன் எப்படி பிழைக்க போகிறானோன்னு சொல்லிட்டு தன்னுடைய அனுபவங்களை ஒரு ஒரு அட்டவணையில், டே எதுவுமே சொல்ல வேணாண்டா, இந்த நட்சத்திரம் வந்தால் இந்த நட்சத்திரமான அட்டையை பாரு, ஒரு அட்டையெல்லாம் எழுதி ஒரு அட்டவணையை தொகுத்து இதற்கு இது இதற்கு இதுன்னு பொருத்தம்னு சொல்லியாவது பிழைச்சிக்கோ அப்படின்னு தன்னுடைய அனுபவத்தை தொகுத்து சொன்னது தான் பத்து பொருத்தம்னே ஒரு இடத்துல பேசினேன். இதுவும் உண்மையாக கூட இருக்கலாம். இந்த எந்த மூல நூல்லையும், அந்த நூல் இந்த நூல் அப்படி நூல் இப்படி நூல் எதையுமே பத்து பொருத்தத்தை நம்பாதீங்க. இந்த பத்து பொருத்தம்ன்றது வேற வேஸ்ட். எந்த ஒன்று 50% மேலே ஃப்ளாப் ஆகி ஃபெயிலியர் ஆகி போச்சோ அல்லது நம்புவதற்கு இயலாத ஒன்றாக இருக்கிறதோ அது நிச்சயமாக ஜோதிடத்தால் சொல்லப்படாத ஒன்று. ஜோதிடம்ன்றது அதற்கு அப்பாற்பட்ட துல்லியமான விஞ்ஞான கலை. இது இப்படித்தான் நான் சொல்லுகின்றல சுபத்துவ சூட்சும விதிகள், சுபத்துவ சூட்சும வலு விதிகளில் நான் சில விஷயங்களை சொல்கிறேன் பாருங்கள். என்ன விஷயங்களை சொல்கிறேன், 8-12 மேடம் இப்படி தான் லைவில் என்ன சொல்கிறேன், யூடியூப் லைவில் ஒரு யூடியூப் லைவில் சொல்லும் போதே ஒருவருடைய கேள்வியை கேட்டவுடனே அவருடைய இது இப்படி தான் இருக்கும்னு சொல்கிறேன். அது அப்படியே நிரூபிக்கப்படுகிறது. அப்போ அது வந்து நிரூபணமானது. சரி, நீங்கள் கேட்ட மாதிரி ஜாதக அனுகூல பொருத்தம்ன்றது ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது. திருமணத்திற்கு நானும் பொருத்தம் பார்க்குறேன், என்கிட்ட பொருத்தம் பார்க்குறதுக்கு முன்னாடியே கண்டிஷன் சொல்லிடுவேன். பத்து பொருத்தம்லாம் என்கிட்ட இப்போ அந்த கேள்வியெலாம் இல்லை, பத்து பொருத்தம் இவர் சார் பார்க்க மாட்டார், அதனால் பத்து பொருத்தத்தை பற்றி இல்லாமல் ஹானஸ்டாகவே வந்துடுறாங்க. பொருத்தம் இருக்கா இல்லையா, ரஜ்ஜு பொருத்தம் இல்லை என்றாலும், மாங்கல்யம் அது இது தீர்க்கம் புத்திரங்கத்து நான் எதுவும் இல்லைனாலும், ஜாதக அனுகூல பொருத்தம் என்று சொல்லப்படக்கூடிய மிகுந்த அனுபவம் வேண்டும், ரொம்ப அனுபவம் வேணும், வருடங்கள் அல்ல, ஞானம். ரெண்டு ஜாதகமும் இதில் பத்து பொருத்தத்தில் ஒன்று வேணால் பிற இதாக சொல்லலாம், ராசி அதிபதி பொருத்தம்னு சொல்லுவாங்க. அதாவது ரெண்டு பேருடைய எண்ணங்களும் ஒத்துப்போகுமா, லக்னம் சஷ்டாஷ்டகமாக இல்லாமல் இருக்குமா,
ராசி சஷ்டாஷ்டகமாக இல்லாமல் இருக்குமா? மிக மிக பகைவர்களுடைய லக்னம் லக்னாதிபதியாக இருந்தாலும் ரெண்டு பேருடைய ஏழாம் பாவகங்கள் எப்படி இருக்கிறது? ரெண்டு பேருக்கும் நல்ல கணவன் நல்ல மனைவி அமைவதற்கான அமைப்பு இருக்கிறதா? சரி, என்ன விதிகளை வச்சு பார்க்குறீங்கன்னு கேட்குறீங்க. முதல்ல ரெண்டு பேரும் ஒரு 30-35 வருஷம் உயிரோட இருப்பாங்களா? சரி, அப்போ இந்த 30-35 வருஷம் உயிரோட இருப்பாங்களா அப்படின்றதுக்கு என்ன விதமான அமைப்பு இருக்கிறதுன்னு சொல்லுங்க பார்ப்போம். இப்போ ரெண்டு பேரும் 30-35 வருஷம் உயிரோட இருப்பாங்களான்றதுக்கு ஆயுளை பார்க்க வேண்டும். 8, 8, 8 அதை தான் நான் முதல்ல பார்ப்பேன். ஆயுள் சரி, ஓரளவுக்கு ஆயுளோடு இருப்பாங்க. ஒரு 30-35 வருஷம், 20-30 வயசில் கல்யாணம் பண்ணுறாங்கன்னா 65 வருஷம் வரைக்கும் அது. ஒரு 30 வருஷம் உயிரோட இருந்தால் வந்து ஜோசியத்தை வந்து கேட்க மாட்டாங்க, என்ன ஏன் 65 வயசில் செத்துட்டாங்க, நீ தானே பொருத்தம் பார்த்தேன்னு சொல்ல கேட்க மாட்டாங்க. ஆனால் 3 வருஷத்தில் செத்துட்டா கண்டிப்பாக வந்து கேட்பாங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி நல்லா தானே இருக்கிறேன்ன, செத்துட்டாரே அந்த அப்படின்னு வந்து கேட்பாங்கல்ல. பரம்பொருளின் தயவால் அந்த கேள்வி வந்து இன்னும் அது வந்து இன்னும் வரல, வராது. 10 பொருத்தம் பார்த்த நீ, நீ பொருத்தம் பார்த்தாய், இங்கே தவறி விட்டது அப்படின்ட்டு இது வரைக்கும் வரலை, வராது. சரி, ஏன்னா அந்த அனுகூல பொருத்தன்றதை துல்லியமாக ஓரளவுக்கு ரொம்ப சில நேரங்களில் ஒரு 5 நிமிஷம் கூட எடுத்துக்குவேன். 5 நிமிஷம் எடுத்துக்கிறது எனக்கே வெக்கமாக இருக்கும். என்னடா அந்த ரெண்டு ஜாதகத்தை பார்த்து சொல்கிறதுக்கு 5 நிமிஷமாக யோசிச்சுட்டு இருக்கிறோம், பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே வெக்கமாக இருக்கும். அந்த மாதிரி சிக்கலான ஜாதகங்கள்லாம் இருக்குது. ரெண்டாவது, இருவருக்குமே ரெண்டு திருமண அமைப்பு, 7ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி சொல்கிறேன் இல்லையா, அது இந்த அமைப்பில் நான் சொன்ன விதி தான். 7ஆம் அதிபதியை விட 11ஆம் அதிபதி வலுத்திருக்கின்ற நிலைமைகளில் ரெண்டு பேருக்கும் ரெண்டு திருமண அமைப்பு இருக்கான்னு பார்க்கணும். ஆயுள் இருக்கான்னு பாருங்கள், அதற்கான விதி 8, 8, 8ஆம் பாவகம். ரெண்டு பேருக்குமான 8ஆம் பாவகம் மரக பாதக திசைகள் வருகிறதா? மரகாதிபதி பாதகாதிபதி வருதா? அட்டமாதிபதி பாதகாதிபதி வருதா? அட்டமாதிபதி மரகாதிபதி வருதா? இந்த திசைகள் வருதான்றது ரொம்ப முக்கியம். ஆயுளுடன் இருப்பார்களா? ரெண்டு பேருமே ரெண்டு கல்யாணம் எல்லாம் பண்ணாமல் இருப்பார்களா? 7, 11ஆம் இடங்கள் வலுத்து இருக்கிறதா? 7ஆம் இடம் வலுத்து 11ஆம் இடம் குறைவாக இருக்கிறதா? இது ஒரு விதி. 7ஆம் இடம் வலுத்து 11ஆம் இடம் பலவீனமாக இருக்கிறதா? ரெண்டு பேருக்குமே ரெண்டு திருமணம் கிடையாது. சரி, சஷ்டாஷ்டக தசாபக்தி 6, 8 தசாபக்திகள் வராமல் இருக்கிறதா? கோர்ட்டுக்கு போகாமல் இருப்பாங்களா? இந்த காலத்தில் நாட்டு பஞ்சாயத்து கட்ட பஞ்சாயத்தில் எல்லாம் யாரும் பிரியறதில்லை. டிவோர்ஸ்னு வந்துட்டால் கோர்ட்டு தான், கோர்ட்டில் லீகலாக போகிறோம். சிகப்பு நிற கட்டிடங்களுக்குள் நுழைய வைக்கும் கிரகங்களின் தசைகள் இருவருக்கும் சேர்ந்தாற்போல நடக்காமல் இருக்கிறதா? அது ரொம்ப முக்கியம். இருவருக்கும் சேர்ந்தார் போல நடக்காமல் இருக்கு. ரெண்டு பேருக்குமே 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி, ஒருவருக்கு 6ஆம் அதிபதி, ஒருவருக்கு 8ஆம் அதிபதி, அல்லது ரெண்டு பேருக்குமே 6ஆம் அதிபதி, ரெண்டு பேருக்குமே 8ஆம் அதிபதி சமீபத்தில் வராமல் இருக்கிறதா? கல்யாணம் ஆகி ஒரு 10 வருஷத்துக்குள்ளே வராமல் இருக்கா, 5 வருஷத்துக்குள்ளே வராமல் இருக்கா, ரெண்டு பேரும் உடனே போகாமல் இருப்பாங்களா? இது ஒரு நிச்சயமான விதி. இந்த விதியை பார்க்காம நீங்கள் பொருத்தம்னு சொல்லவே கூடாது. இதெல்லாம் வந்தவர்கள் பிரிவார்கள், இதெல்லாம் வந்தவங்க பிரிவாங்க. எடுத்த இடத்துலையே 6ஆம் அதிபதி தசை வருது, ரெண்டு பேரும் கோர்ட்டுக்கு போகிறான்னு அர்த்தம். கல்யாணம் ஆகி 3 மாதத்துலேயே 6ஆம் அதிபதி தசை ஆரம்பிக்குது. கோர்ட்டுக்கு எத்தனையோ டிவோர்ஸ் வந்ததெல்லாம் பார்க்குறேனே, பார்த்தோன்னா மனசுக்குள்ள சிரிச்சுக்குவேன், என்னையா பொருத்தம் பார்க்குறாங்க, ஒரு பெரிய ஆள் பேரை சொல்லியிருப்பாங்க, என்ன பொருத்தம் பார்த்துருக்குறாங்க அப்படின்ட்டு மனசுக்குள்ளே சிரிக்க தான் சொல்லணும். வேற என்ன சொல்கிறது? ஒரு டாக்டர் இன்னொரு டாக்டர் காட்டி கொடுக்கூடாதுன்ற மாதிரி ஒரு ஜோசியர் இன்னொரு ஜோசியர் காட்டி கொடுக்கூடாது அப்படின்ட்டு மனசுக்குள்ளே போயிடும். ஒரு ஜோசியரை இன்னொரு ஜோசியர் காட்டி கொடுக்கூடாது அப்படின்ட்டு, என்னங்க இவர் தான் பொருத்தம் பார்த்தார், ஆமாம் அவருக்கு என்ன பார்த்துருக்குறேன் அப்படின்ற மாதிரி டச் பண்ணிட்டு போயிடுவேன். சரி, மிக முக்கியமாக அஷ்டமச்சனி 7.5 சனி நடக்காமல் இருக்கிறதா? பெரும்பாலான விவாகரத்துக்கள் பாருங்கள், இது ஒரு இதாகவே எடுத்துக்கோங்க, காம்ப ஒரு போட்டியாகவே எடுத்துக்கோங்க, ஒரு நிரூபிக்கக்கூடிய விஷயமாகவே எடுத்துங்க. கோர்ட்டுக்கு போங்க, டிவோர்ஸ் கோர்ட்டுக்கு, குடும்ப நல கோர்ட்டுகளுக்கு போங்க. இந்த விதி பக்காவாக டிவோர்ஸ் கேட்டிருக்கின்ற யாரோ ஒரு கணவன் மனைவியில் யாரோ ஒருத்தருக்கு அஷ்டமச்சனி 7.5 சனி 7.5 சனி நடந்துகிட்டு இருக்கோம். 7.5 சனிலையும் ஜென்மச்சனி நடந்துகிட்டு இருக்கும். ஜென்மச்சனியில் தான் எதிர்பாலினத்தவரை, அஷ்டமச்சனியில் தான் எதிர்பாலினத்தவரை புரிய வைப்பார், வாழ்க்கைன்னு என்னன்னு புரிய வைப்பார். பெரும்பாலான கோர்ட்டு இதுவர்கள் இப்போ போகிற மிதுனராசிக்காரன் மகர ராசிக்காரன்லாம் இப்போ கோர்ட்டு போய்கிட்டு இருப்பான். இன்னொரு 1.5 வருஷம் 2 வருஷம் அலைவான் மிதுனராசிக்காரன் மகர ராசிக்காரன் அலைவான். கடந்த காலங்களில் ஒரு 5-6 வருஷமாக அலைஞ்சவங்கள பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி. விருச்சிக ராசியில் கேட்ட நட்சத்திரத்தை ரொம்ப ஸ்பெஷலாக சொன்னேன் பாருங்கள், கேட்ட நட்சத்திரக்காரன் எவனும் பொண்டாட்டியோட இல்லைன்னு. அந்த காலத்தில் அந்த நேரத்தில் வந்துகிட்டு இருந்தது எல்லாமே கேட்ட நட்சத்திரம், பொண்டாட்டியோட சண்டை சகலாறு பிரிஞ்சிருக்கிறோம், கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்குன்னு தான் போனது தான். ஆக மிக மிக முக்கியமாக திருமண காலத்தில் மகர இப்போ மிதுன ராசிக்காரங்க யாருமே கல்யாணம் பண்ண வேணான்றேன், எடுத்தடுப்பிலே கொஞ்சம் லேசாக சந்தேகம் வந்தாலும் கூட ரிஜெக்ட் பண்ணிவிடுவேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு மிதுன ராசிக்கு சரி பார்க்கலாம்னு சொன்னேன், பார்க்கலாம் இது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, இதை சேர்க்கலாம், கல்யாணம் பண்ணுங்கன்னு சொன்னேன். அதுக்காக அஷ்டமச்சனியில் கல்யாணமே ஆகிறவங்க இல்லாமல் இருக்கிறாங்களா? இல்லை, இருக்குது, அஷ்டமச்சனியிலே கல்யாணம் ஆகுது. அஷ்டமச்சனியில் நிறைவு இருக்கார், என்ன புருஷன் உடனே விட்டுட்டு ஃபாரின் போயிடுவார், கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி. அஷ்டமச்சனி ஒரு கெடுதல்களை தரக்கூடிய ஒரு அமைப்பு, அந்த அமைப்பில் போய் நீங்கள் கல்யாணம் பண்ணக்கூடாது. ரெண்டு அஷ்டமச்சனையும் சேர்த்து வைக்கக்கூடாது. ரெண்டு பேருக்கும் கடகராசி, அடுத்த வருஷம் கல்யாணம் பண்ணுங்க, சரியா இருக்கு.
வாய்ப்பே கிடையாது. 2022 அஷ்டமஜனி நடக்க போகுது. கணவன் மனைவி ரெண்டு பேரும் கடகராசி, பண்ணாதீங்க, உறுதியாக பண்ணக்கூடாது. யாராக இருந்தாலும் பண்ணக்கூடாது. அஷ்டமஜனி முடிஞ்சவனா பண்ணுறது, பண்ணு, நல்லாயிருக்கும். இன்னும் ஒரு 30 வருஷம் கழிச்சு தந்துடும், வந்துட்டு போகுது. 15 வருஷம் கழிச்சு ஏழரை சனி வரும், வந்துட்டு போகுது. உடனே வரக்கூடாது. இருவருக்கும் ஏகராசி, கல்யாணம் பண்ணுறது இல்லையா, பண்ணலாம். திருமணம் முடிந்த உடனேயே அஷ்டம ஏழரை சனிகள் வரக்கூடாது. பாயிண்ட் வந்துருச்சா? திருமணம் முடிஞ்ச உடனே அஷ்டமச்சனியும் வரக்கூடாது, ஏழரை சனியும் வரக்கூடாது. அப்போ அந்த நேரத்தில் கண்டிப்பாக இருவரில் ஒருவர் டிஸ்டர்ப் ஆவார். ரெண்டு பேருமே பிரிகிற அமைப்பு இருக்கும். சுபப்பிரிவா பாபத்துவ பிரிவா அவங்களுடைய லக்னத்தை பொறுத்தது. சுபப்பிரிவா புருஷனே யாருன்னா பொண்டாட்டி யாரை விட்டுட்டு வேலையை விட்டுட்டு வேலைக்காக வெளிநாடுகளை நாடு இப்படி போகிறது. பாபத்துவ பிரிவா ரெண்டு பேரும் சண்டை போட்டு கோர்ட்டில் இருக்கிறது. பெரும்பாலான கோர்ட் அமைப்புகளில் பார்த்தீங்கன்னா திருமணம் ஆன உடனே அஷ்டமச்சனி ஸ்டார்ட்டு, அஷ்டமச்சனிலேயே கல்யாணம் நடந்தது. ஏழரச்சனி ஒருத்தருக்கு அஷ்டமச்சனி, சஷ்டாஷ்டக ராசிகள் வரும்போது ஒருவருக்கு அஷ்டமச்சனி ஒருத்தருக்கு ஏழரச்சனி வரும், ஜென்மச்சனி வரும். உதாரணமாக இப்போ கடகத்தையும் நாளைய கும்பத்தையும் சேர்க்கக்கூடாது. அதாவது கடகத்திற்கு அஷ்டமச்சனி நடக்கும்போது கும்பத்திற்கு அஷ்டமச்சனி நடக்கும். அது சஷ்டாஷ்டக ராசி இல்லையா, அனுகூல சஷ்டாஷ்டகத்தையும் தாண்டி இது போன்ற நிலைமைகள். கடகத்தையும் கும்பத்தையும் தற்போது சேர்க்க வேண்டாம், 2024 பிறகு சேர்க்கலாம். ஏன்னா கும்பத்துக்கு ஜென்மச்சனி முடிஞ்சிருச்சு, கடகத்திற்கு அஷ்டமச்சனி முடிஞ்சிருச்சு. இது அந்த கோச்சார நிலைமைகளில் மிக முக்கியமாக இதை பார்க்க வேண்டும். எல்லாருக்குமே பலம் கோச்சாரத்தை தாண்டி, கோச்சாரத்தை மதிக்காத ராஜயோக ஜாதகங்கள், கோச்சாரம் பாதிக்காத ராஜயோக ஜாதகங்கள் அத்தனை பேருக்கும் கிடையவே கிடையாது. 90% ஜாதகங்களில் அஷ்டமச்சனியும் ஜென்மச்சனியும் எப்படிப்பட்ட நிலையிலும் பாதித்தே தீரும், ராஜயோக ஜாதகத்திலும். அதுக்கு தான் அடிக்கடி சொல்கிறேன், கலைஞர் அஷ்டமச்சனியில் டிஸ்மிஸ் ஆனார், ஏழரச்சனியில் ஜெயலலிதா ஆட்சியை எழுந்தது, அஷ்டமச்சனியில் ஆட்சியை எழுந்தது. இப்போ இந்த மாதிரியான அமைப்புகள் அஷ்டம ஏழரை சனி நடக்கும் பொழுது இருவருக்குமே நடக்குதுன்னா சேர்த்தே வைக்காதீர்கள். சரி, அடுத்து 5வது பாவம். ரெண்டு பேருக்குமே புத்திரதோஷம் இருக்குது, கடுமையான புத்திரதோஷம் இருக்குது. இந்த தோஷ சாமியம்னு சொல்லிக்கிட்டு ரெண்டையும் சேர்க்கக்கூடாது, தப்பு. இதனையும் வந்து தோஷத்துக்கு தோஷம் சரியாக போச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவனுக்கும் புள்ள இல்லை அவனுக்கும் புள்ள இல்லை, இவளுக்கும் புள்ள இல்லை அவளும் அவனுக்கும் புள்ள இல்லை, அப்புறம் என்ன புள்ள இல்லாமல் பார்த்து அதுக்காக குழந்த அதுக்காக வந்து சேர்க்குறோம், சேர்க்கக்கூடாது. இதுக்கு பேர் தோஷ சாமியம்னு பேர். சாய்ந்தால் சாய்கின்ற மாதிரியான செம்மறியாட்டு ஜோதிட விதிகளை நான் சொல்ல மாட்டேன். அந்த மாதிரியான ஜோதிட விதிகளை நான் முழுக்க மறுப்பேன். தோஷ சாமியம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அமைப்பில் என்ன சொல்லப்படுதுன்னா, இருவருக்குமே புத்திர தோஷம் இருந்தால் இந்த இரண்டும் சமமாயிடும் அப்படின்னு சொல்லுது. புள்ள பிறக்குமான்னு சொல்லாது, கல்யாணம் பண்ணி வைக்கிறதே புள்ள பெற்றுக்கிறதுக்கு தானே. அப்புறம் ரெண்டு பேருக்குமே புத்திர தோஷம் இருக்குன்னா அப்போ அதை போய் சேர்த்து வச்சு கல்யாணம் பண்ணுறதுக்கு என்ன, தாம்பத்திய சுகம் மட்டும் அனுபவிக்கிறதுக்கு என்னத்துக்கு அது கல்யாணம், அந்த மாதிரி கல்யாணங்கள் தேவையே இல்லை. இருவருக்குமே கடுமையான புத்திர தோஷம் இருக்கிற நிலைமையில் ரெண்டு பேரையுமே சேர்க்க மாட்டேன், சேர்க்கக்கூடாது. குழந்தை ஒரு 2 வருஷத்தில் பிறக்குமா, தகப்பன் தாய் ஆகின்ற அமைப்பு இருக்கா, இருந்தால் தான் சேர்க்க வேண்டும். கடுமையான புத்திரதோஷம் இருக்கின்ற ஒரு நபரோடு, புத்திரதோஷமே இல்லாத ஒரு நபரை கொண்டு சேர்க்காதீங்க, வேறு விதமான குழப்பங்கள் வந்துவிடும். புரிஞ்சுக்குங்க, அவ்வளோதான், வேறு விதமான குழப்பங்கள் வந்துவிடும். அடுத்து இதெல்லாம் காமனானது. அடுத்து முக்கியமானது, சுக்கிரன் கெட்டால் அதை நான் கண்டிப்பாக பார்ப்பேன். ஒருத்தருக்கு சுக்கரன் கெட்டு இன்னொருத்தருக்கு சுக்கரன் கெடாமல் இருந்தால் தாம்பத்திய சுகம், வீரியம், கேரக்டர், ஒழுக்கம், முக்கியமாக பொண்ணுக்கு பார்ப்பேன். அவனுக்கு ஏழரை சனி அஷ்டமச்சனி வரும்போது இங்கே பெண்ணோட ஒழுக்கம் ஏதாவது கெடுகிறதா, மன அழுத்தம் தருகிறதா. ரொம்ப சென்சிட்டிவான கேள்வி கேட்டீங்க, கொஞ்சம் உள்ளே போக வேண்டியிருக்கு, நிறைய விஷயத்த மறைக்கணும்னே நினைக்கிறேன். ரொம்ப பார்ப்பேன் நான், பொருத்தம் பார்க்கும்போது ரொம்ப பார்ப்பேன். அந்த பையனுக்கு ஒரு 5-6 வருஷத்துக்கு அப்புறம் ஜென்மச்சனி வருதுன்னா அந்த ஜென்மச்சனி 2 மணி நேரம், 2 வருஷம், அஷ்டமச்சனி 2 வருஷத்தில் மனைவிக்கு எப்படிப்பட்ட அமைப்புகள் வருதுன்னு பார்ப்பேன். மனைவியால் மன அழுத்தம் இங்கே வந்துருமான்னு பார்ப்பேன். மனைவியால் மன அழுத்தம்னா இங்கே வரும், எத்தனையோ ஜாதகங்கள் பார்த்துருக்குறேன், எத்தனையோ சமூக ஊடகங்கள் வந்ததுக்கப்புறம் என்னுடைய மனைவி இதை செய்தால் கையும் களவுமாக பிடித்திருக்கிறேன். என்னுடைய மனைவி இமெயிலும் அவ இமெயிலும் ஒன்று, சார் சில பேர்லாம் கதையெல்லாம் கேட்டால் ஒரு மாதிரியாக இருக்கும், சார் அவள் இமெயில் பாஸ்வேர்டு எனக்கு தெரியும், அவள் பாஸ்வேர்டையாவது மாற்றி தொலைச்சிருக்கலாம், மாற்றி தொலைக்கல, அவளை ஃபாலோ பண்ணாமாவது நான் இருந்திருக்கலாம், ஃபாலோ பண்ணுறேன், என்னாலையும் முடியல, கோச்சிக்கிட்டு போய் உட்காந்துருக்குறா, அவள் பண்ணுறதெல்லாம் பாருங்கள், அவள் பண்ணுற சாட் எல்லாம் பாருங்கள், மெசஞ்சரில் அவள் பண்ணியிருக்கிற சாட்டு பாருங்கள், அவளுடைய வீடியோஸ் பாருங்கள். ஐயோ, காது கொடுத்து கேட்க விஷயாத விஷயங்கள்லாம் வரும். ஏன்னா சோஷியல் மீடியா இதாகிடுச்சு, பாஸ்வேர்டை மாற்றிருக்க மாட்டாங்க அல்லது இதை வந்து மறந்துருப்பாங்க.
இன்னொரு பார்ட்னர் ஒருத்தர் இன்னொன்னா வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பார். சோசியல் மீடியா வந்ததுக்கு பிறகு ஒருவருடைய ஒழுக்கம் ஒருவருடைய நடத்தை கண்டிப்பாக இன்னொருவரால் கண்காணிக்கப்படுகிறதுன்றதை என்றைக்குமே புரிஞ்சுக்கணும். அந்த அமைப்பு இருக்குதான் பார்ப்பேன். சுக்கரனை வச்சு சுக்கரன் நீச்சமானால் கூட பரவாயில்ல, ஆனால் அவர் பாபத்துவம் அடையக்கூடாது. நான் அடிக்கடி சொல்கிறேன் இல்லையா, ராகு கேதுக்கள் இது போன்ற விஷயங்களோட செய்யக்கூடாது. அப்போ அந்த மாதிரியான அமைப்புகள் கண்டிப்பாக பார்க்கிறேன், ஒழுக்கத்தை பார்க்கிறேன். முக்கியமாக ஒரு பெண்ணோட ஒழுக்கம் அது வந்து ரொம்ப அவசியம். ஆணாதிக்க சமூகம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒழுக்கம் பொதுவென்றாலும் சமூக கலாச்சாரத்தின் அடிப்படையில் பெண் தெய்வமாக மதிக்கக்கூடிய ஒரு அமைப்பில், ஒரு குடும்பத்தை குலைக்கக்கூடிய அமைப்பில் பெண்ணே முதன்மையாகிறான்ற அமைப்பில் பெண்ணின் ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். பெண்ணோட ஒழுக்கத்தின் அடிப்படையில் தான் வந்து, ஏன்னா ஏகப்பட்ட ஜாதகங்கள் வந்து 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 ஒரு ஒரு இதாகி போச்சு. பார்த்து 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 அதை பார்ப்பேன். சுக்கரன் எப்படி இருக்கிறார், ரெண்டு பேருக்கும் தாம்பத்திய சுகத்தில் கொஞ்சம் கூடுதல் குறைவு, ஒரு பெருசாக அதாவது ஒரு தடவை கூட இதை கூட வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். ஒரு பெரிய அந்நிய மாநில பக்கத்து மாநிலத்து பெரிய தொழிலதிபர் நம்ம மாநிலத்தில் உள்ள ஒரு விஐபியோடைய மகனுக்கு, நம்ம மாநில விஐபி மகனுக்கு பக்கத்து மாநில தொழிலதிபர் பொண்ணு கொடுக்கறதுக்கு வந்தார். என்கிட்ட கேட்குறாரு, தான் யாருன்னே அறிமுகப்படுத்தி கொள்ளாமல் வந்து இந்த மாதிரி பொருத்தம் பார்க்கலாமா, செய்யக்கூடாது, ரஃப் அண்ட் டப்பாக பேசினார். சில பேர்லாம் அந்த மாதிரி ரஃப் அண்ட் டப்பாக பேசுவாங்க, அதாவது இப்படிதான் இந்த மாதிரி அஞ்சு ஜோசியர் சொல்லியிருக்கிறாங்க இதை செய்யலான்ட்டு, நீங்கள் என்ன செய்யக்கூடாதுன்றீங்க, இதெல்லாம் எனக்கு தெரியாது, செய்யக்கூடாதுன்னா செய்யக்கூடாது அவ்வளோதான். கொஞ்சம் எதுனா பேசுனா அடுத்துன்னா எந்திரிங்கன்ற அர்த்தத்தில் தான் நான் பேசுவேன். செய்யக்கூடாதுனா செய்யக்கூடாது, இது சரியாக வராது, செய்யக்கூடாது. ஏன் செய்யக்கூடாது, காரணம் சொல்லணும் இல்லை. நீங்கள் பையன் ஒழுக்கம் இல்லாதவர் இது உங்கள் பொண்ணை டிஸ்டர்ப் பண்ணும், அவ்வளவு தானா இல்லை வேறு ஏதாவது இருக்கா. அப்புறம் இல்லை இவர் இன்னார் ரொம்ப பெரிய இடம், எங்களுக்கு எங்கள் ஸ்டேட்டஸுக்கு தகுந்த இடம், அந்த ஸ்டேட்டஸ் எங்கள் ஸ்டேட்டஸ் இணையும், ரெண்டு பேரும் ஒரே ஜாதிக்காரங்க அதுக்காக இது பண்ணுறோம், இது கிடையாதுங்க, இது சரியாக வராது. வேறு ஏதாவது இருக்கா, இல்லை இதுதான் பையனுடைய கேரக்டர் வைஸ் இருக்கு. அதுக்கப்புறம் நமக்கு தெரியாது, பத்திரிகைகளில் படித்தேன், நான் பெரிய கல்யாணம் கிராண்டாக நடந்தது, 6 மாதம் 8 மாதம் கழித்து வர்றாங்க, இதே அதுதான். ஃபஸ்ட் நைட்லேயே பையன் சொல்லிட்டார், ஃபஸ்ட்டு நைட்லேயே இஷ்டன்னா இரு இல்லைனா போய்கிட்டே, ஃபஸ்ட்டு நைட்டில் அவங்க 6 மாதம் வரும்போது பொண்ணு கர்ப்பம். இதெல்லாம் இதுக்கடுத்து இதே இதில் அடுத்த குடும்பத்தில் இன்னொரு பொருத்தமும் பார்த்து அதுவும் வேணான்னு சொல்லி அதுவும் நடந்தது. ஆக சில விஷயங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணப்படும், ஆணாக இருந்தால், பெண்ணாக இருந்தால் காம்ப்ரமைஸ் பண்ணப்படாது. ஆக ஒரு பொருத்தம் பார்க்கும் பொழுது நிச்சயமாக சுக்கிரனை பார்க்க வேண்டும். கணவன் மனைவி இணையப் போகின்ற இருவரின் அமைப்பு தாம்பத்திய சுக விஷயத்தில் கரெக்டாக இருப்பாங்களா, ஓரளவுக்கு ஈடுபடுப்பாங்களா, பெண்ணை துன்புறுத்துவாரா, ஆண் வழிமாறி போவாரா, பெண் வழிமாறி போவாரா, இதை மட்டும் பாபத்துவ சுக்கரனை வைத்து நீங்கள் கணிச்சிட்டிங்கன்னா நிச்சயமாக வந்துடும். ஆக இப்போது நான் சொன்னதை போல் 10 பொருத்தத்தில் எந்த பொருத்தத்தையும் பார்க்கவே பார்க்க தூக்கி போடுங்க, அதெல்லாம் வேண்ட வேண்டாம். ஜாதக அனுகூல பொருத்தம், ஆயுள், குழந்தை பாக்கியம், ஒரு பொருளாதார வசதி, ரெண்டு பேருக்குமே யோக தசை, ஓரளவுக்கு சமய தசைகள் வருதா, ரெண்டு பேருக்குமே அவயோக தசை வந்துட்டு தான் சேர்க்காதீங்க, ரெண்டு பேருக்குமே 6-8 6-8 கஷ்டப்பட்டுட்டே இருக்கிற தசை வந்து அதை சேர்த்து பிரயோஜனமே கிடையாது, ரெண்டு நல்ல தசைகளை சேர்க்கலாம். இதைத்தான் சொல்லுவேன், இந்த ஒழுக்கம் ஆயுள் குழந்தை பாக்கியம் ஓரளவுக்கு ஒரு 35-40 வருஷம் சேர்ந்தார் போல் நன்றாக இருப்பார்களா, கேரக்டர் அதாவது த சஷ்டாஷ்டக புக்திகள் தசாபுக்திகள் சஷ்டாஷ்டக லக்ன ராசி இல்லாமல் இருக்கா, இது பார்க்குறது கொஞ்சம் உங்களுக்கு அனுபவம் தேவைப்படும் அவ்வளோதான். இதைத்தான் நான் பார்க்கணே தவிர இதை விதிகளாக எழுதலை, இதை வேணால் விதிகளாக ஒரு இதில் எழுதிடுவோம், இதுதான் விதிகள் இப்படி தான் இருக்குது அப்படின்றத இந்த 7-11 8-12 விதிகளை சொன்ன மாதிரி, அரசு சிம்மாதிபதி விதிகள் சொன்ன மாதிரி விதிகளை எழுதிடுவோம் சரியா. குடும்பான வரைக்கும் கடைசி கேள்விக்கு இதுதான் உங்களுக்கு திருப்தியாக கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன் சரியா. ஓகே, வாழ்த்துக்கள், எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.